இன்னைக்கு சௌந்தரிய லஹரியில 23வது ஸ்லோகம். இது வந்து ஸ்லோகத்தை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸ்வயா ஹ்ரித்வா வாமம் வபுர பரித்ருப்தேன மனசா ஷரீரார்த்தம் சம்போ சம்போஹோ அபரமபி சங்கே கிருதமபூத் எதே தத்வத் ரூபம் சகலம் அருணாபம் திரிநயனம் குச்சாப்யாமானம்ரம் குட்டில சசி சூடால மகுடம். ஏ இது வந்து ஹே பகவதி, இதுக்கு அர்த்தம் அம்பாளை பார்த்து சொல்ற, எத் எந்த காரணத்தை முன்னிட்டு ஏதூபம் இந்த உனது உருவம் ரூபம் சகல மருணாபம் குச்சாப்யாம் ஆனம்ரம் வளைந்த மார்பு பகுதியுடனும் குடில சசி சூடால மகுடம் திரைச்சந்திரனை கொண்ட மகுடத்துடனும் உள்ளது எனில் சம்போஹோ சிவபெருமானுடைய வாமம் வபுஹோ இடது பக்க சரீரம் ஸ்வயா உன்னால் ஹ்ரித்வா அபகரிக்கப்பட்டு அபரித்ருப்தேன அப்படியும் பூர்ண திருப்தி காணாத மனசா மனதினால் அபரம் இந்த இடத்துல அபரத்துக்கு அனதர் மற்ற அப்படின்னு அர்த்தம். சரீரார்த்தம் அபி பாதி சரீரத்தையும் கூட கிருதம் அபகரிக்கப்பட்டதாக அபூத் ஆனதாக சங்கே சந்தேகிக்கிறேன். இந்த ஸ்லோகத்துல ஸ்வயா ஹ்ரித்வா அப்படின்ட்டு ஆரம்பிக்கிற, இப்படி ஆரம்பிக்கும் பொழுதே திருட்டுப்பட்டத்தை கட்டிடுறால் வாமம் பபுகு பரமசிவனுடைய இடது பக்கம் கிருத்வா திருடப்பட்ட பின்பும் அப்படின்ட்டு அர்த்தம். அம்மா உன்னால பரமேஸ்வரனுடைய இடது பக்கம் திருடப்பட்டதுக்கு அப்புறமும் திருப்தி காணாத அந்த மனசுனால சுவாமியினுடைய இடப்பக்கத்தை அவ எடுத்துட்டதுக்கு அப்புறமும் அவளுக்கு திருப்தி ஏற்படவே இல்லையா, அர்த்தநாரீஸ்வரர்ல இருக்கும் இல்லையா, அது அதைத்தான் சொல்ற. அதனால அவ என்ன பண்ணினாளாம், சம்போகோ அபரம் சரீரார்த்தம் அபிகிருதம் சம்புவினுடைய சிவனுடைய மறுபாதி சரீரத்தையும் அவ எடுத்துட்டா அப்படிங்கிற ஆச்சாரியார் எழுதியிருக்கிற எல்லா ஸ்லோகங்கள்லயுமே அவர் வந்து நிறைய வார்த்தை விளையாட்டு பண்ணியிருப்பார். இங்க முதல் வரியில அபரித்ருப்தேன அப்படின்னு சொல்ற பொழுது ஒரு அபி வருது, அதுக்கப்புறம் வபுகு அபரி திருப்தேன அபரி திருப்தேன அப்படின்ட்டு இன்னொரு ஒரு வார்த்தை வருது, அந்த இடத்துல ஒரு அபரின்ட்டு வருது. அடுத்த வரியில அந்த சம்போ அபரம்னு அப்படி சொல்றச்சே அங்க வருது இல்லையா, அந்த அபரம்னு ஒரு வருது இல்லையா, இந்த ரெண்டு அபரவுக்குமே வெவ்வேறு அர்த்தம். இந்த பூர்ணம் பரிபூர்ணம் தியாகம் பரித்தியாகம் அப்படின்ட்டு எல்லாம் சொல்ற மாதிரி பரிதிருப்தி அப்படின்ட்டு வருது, இது ஒரு முழுமையை குறிக்கிற ஒரு பிரிஃபிக்ஸ். இது அதே மாதிரிதான் இந்த இடத்துல பரிதிருப்தின்ட்டு வருது. பரிதிருப்தி இதுக்கு வந்துட்டு ஆப்போசிட் வந்து அபரித்ருப்தி. இந்த ஐந்து அர்த்தத்துல தான் பாதி உடம்ப மட்டும் திருடிந்தா எப்படி உனக்கு திருப்தி கிடைக்கும், முழு திருப்தி கிடைக்கும், பாதி திருப்தி தானே கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல அபரித்ருப்தேன மனசா அப்படிங்கிற. அதுக்கப்புறம் சரீரார்த்தம் அபரம் அப்படிங்கிற இடத்துல அபரம் அப்படின்னு சொன்னா அனதர் அப்படின்னு அர்த்தம். இந்த அர்த்தம் அப்படின்னு சொன்னா பாதி அப்படின்னு ஒரு மீனிங் இருக்கு. இந்த அர்த்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஏற்கனவே ரெண்டு அர்த்தம் பார்த்தோம், நம்ம வெல்த் மீனிங் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் ஏற்கனவே பார்த்துருப்போம். இன்னும் ரெண்டு அர்த்தம் கூட இருக்கு, ஹேவ் டிசையர் இதெல்லாமும் அர்த்தம் அப்படிங்கிற வார்த்தை அப்படிங்கிற ஒரே வார்த்தையில தான் குறிக்கிறது சம்ஸ்கிருதத்துல. இந்த இடத்துல சரீரார்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது பாதி அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்ற, சரீரார்த்தம் அபரம் அப்படின்னு சொன்னா சரீரத்தினுடைய மறுபாதியை குறிக்கிறது. இத பத்தி நம்ம லலிதா சஹஸ்ர நாமத்துல அகுலா அப்படிங்கிற நாமத்தை படிக்கும் பொழுது நம்ம அப்ப படிச்சோம், எப்பவுமே இடது பக்கம் அம்பாளினுடையது வலது பக்கம் சுவாமியோடது. ஆச்சாரியார் பார்வதி பரமேஸ்வரோட அர்த்தநாரீஸ்வரம் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார், ஆனா அவர் கண்ணுக்கு வந்துட்டு முழுசா அம்பாளாவைத்தான் தெரிஞ்சாலாம். சுவாமியோட பாகம் வெளுப்பாவும் அம்பாளினுடைய பாகம் சிவப்பாவும் தெரியறதுக்கு பதிலா முழு சிறப்பாவே அவருக்கு தெரிஞ்சுதான்.
அதனால்தான் சகல மறுநாபம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகம். இது வந்து ஒரு நிந்தா ஸ்துதி. இந்து மதத்துல இந்த 9 அப்படிங்கிற நம்பர் அது ரொம்ப ஸ்பெஷல். அது நவகிரகம், நவரசம், நவராத்திரி, இந்த மாதிரி இந்த 9 தொடர்பு கொண்ட விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. 9 அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அது பிரம்மஸ்வரூபம். அது இந்த 9 அப்படிங்கிற நம்பர் கூட வேற எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணினாலும் அந்த கிடைக்கிற ஆன்சர், அதுல இருக்கிற எல்லா டிஜிட்டையும் கூட்டினோம்னா கிடைக்கிற ஆன்சர் 9 தான் வரும். இங்க நவரசம் அப்படிங்கிற மாதிரி பக்தியிலையும் 9 விதமான பக்தி இருக்கு. பகவான பகவானாவே நினைக்கிறது ஒண்ணு, அம்மா அப்பாவா நினைக்கிறது, குழந்தையா நினைக்கிறது, ஃப்ரெண்டா நினைக்கிறது, இந்த மாதிரி ஏன் எளிமையா கூட நினைக்க முடியும், அந்த மாதிரி நினைக்கிறவனுக்கும் கூட மோட்சம் உண்டு. இந்த இந்த ஸ்லோகம் இது வந்துட்டு நிந்தா ஸ்துதி அப்படின்ட்டு பேரு. நிந்தா அப்படின்னு சொன்னா நிந்தனை பண்றது, கோபத்துல தீட்டுறது, கேலி பண்றது, மட்டம் தட்டுறது, இது எல்லாம் நிந்தா ஸ்துதி தான். நீ எப்பேற்பட்டவன்னு எனக்கு தெரியாதா, நீ அப்படி பண்ணினவன் தானே, இப்படி பண்ணினவன் தானே அப்படின்ட்டு எல்லாம் சுவாமியை பார்த்து கேட்கறது. இந்த ஜெயதேவர் அஷ்டபதியில 17 அஷ்டபதியில வரும், நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். யாஹி மாதவ யாஹி கேசவ மாவத கை தவாதோன்னு பாடுவார். அது யார் மாதவன், யார் கேசவன், யாரா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு ராத கோவப்பட்டு கேக்குறாளாம். அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் வர ஒரு சரணத்துல ஹிரதய தீபூதனி கைவதூவத நிர்தய பாலச்சரித்ரோன்னு பாடுவார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணர் வந்து பூதனைய கொன்னத்தை நம்ம வந்து சாதாரணமா எல்லா இடத்துலயுமே கொண்டாடத்தான் பண்றோம். ஆனா அதையே எப்படி சொல்ற அப்படின்னு சொன்னா, எப்பவுமே உனக்கு பெண்கள் எல்லாம் ஏமாத்துறது தானே உன் வேலை, பூதனைய கூட நீ அப்படி ஏமாத்தி பண்ணவன் தானே அப்படின்னு ராத சொல்ற மாதிரி, ராத கோவப்பட்டு கேக்குற மாதிரி ஜெயதேவர் பாடுற. அது நிந்தாஸ்துதி. இது எல்லாம் நிந்தாஸ்துதி வகையை சேர்ந்தது. அதே மாதிரியே தான் இந்த ஸ்லோகமும் நிந்தாஸ்துதி வகையை சேர்ந்தது. சரீரார்த்தம் சம்போஹோ அபரமபி கிருதம் அபூத் அப்படின்னு சொல்றதுல, சுவாமியனுடைய மறுபாதி சரீரமும் ஒரு நாள திருடப்பட்டது அப்படின்னு தீர்மானமும் அது சொல்லாம, சரீரார்த்தம் சம்போ அபரமபி சங்கே கிருதம் அபூத் அப்படின்னு நடுவுல சங்கே அப்படிங்கிற ஒரு வார்த்தைய போட்ட. இந்த சங்கே அப்படின்னு சொன்னா சந்தேகப்படுறேன் அப்படின்ட்டு அர்த்தம். எப்பவுமே ஒரு விஷயத்த தீர்மானமா சொல்றதை விட சந்தேகத்தை கலப்புற மாதிரி சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்மளுடைய மனசுல போய் அப்படியே அரிச்சுட்டே இருக்கும், ரொம்ப நாளி அது அந்த மனசுலயே நிக்குமா அந்த விஷயம். இதெல்லாம் ஒரு ட்ரிக், அந்த ட்ரிக்கை தான் இந்த ஸ்லோகத்துல கையாண்டிருக்க ஆதிசங்கர். இப்ப வந்து நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்ப்போம்.